தினகரன் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் டெஸ்ட் எப்படி ஒரு கேம் பார்க்க போகிறோம். அந்த கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அப். இந்த கேமோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலை வச்சு ஒரு பலூனை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த கேம் வந்து சின்ன பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கேம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ்நாடு பி சேனல். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும், அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட நேம் வந்து ரைஸ் அப். இது ஒரு பலூன் கேம். இந்த ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளே அந்த சிம்மில் இருக்கு, அந்த இப்போ தொடர அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் போகலாம். இப்போ விளாட்றான், இப்போ ஏதாவது வந்ததுன்னா இப்படி நம்ம கட்ட விளாடி இப்படி தள்ளணும். இதோ இப்படி தள்ளணும், இந்த மாதிரி தள்ளனா நம்ம இந்த பலூனை ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த கேம். இதுக்கு வந்து எக்ஸ் கொடுத்துடணும். திருப்பியும் இந்த பிளே பட்டன் சிம்பிள் கொடுங்க. இப்போ நம்ம விளாடணும், இந்த கட்டவரில் வச்சு தான் நம்ம எப்போவுமே விளாடணுமே. இந்த மாதிரி இதை இந்த மாதிரிலாம் வந்துன்னா நம்ம இப்படி தள்ளணும். ரைட் சைடில் வந்தால் ரைட் தள்ளணும், லெஃப்ட் சைடில் வந்தால் லெஃப்ட் தள்ளணும். இப்போ இந்த மாதிரிலாம் ஸ்டார் வந்துன்னா நம்ம இப்படி தள்ளி விடணும். இந்த மாதிரி வந்தால் இப்படி தள்ளி விடணும். ரைட்டில் இருக்குன்னா ரைட் வழியாக தள்ளணும். இந்த மாதிரி பார்த்து பத்திரமாக தள்ளணும். இப்போ நம்ம சேலஞ்சஸ்க்கு போகலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் விளையாடுருக்கேன், இப்போ நம்ம தேர்ட் லெவல் சேலஞ்சஸ் விளையாடலாம். இந்த மாதிரி வந்துன்னா இந்த பக்கம் இப்படி பண்ணணும், அப்போ தான் அது போகும். ரைட் சைட்லேருந்து வந்தால் ரைட்டில் இந்த மாதிரி பண்ணணும். திருப்பி ஒரு ஆடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் இப்படி தள்ளணும், இப்போ ரைட் சைடில் இப்படி தள்ளணும், இப்போ லெஃப்ட் சைடில் திருப்பியும் தள்ளணும். இப்போ இந்த மாதிரிலாம் ஃப்ளைங் மாதிரிலாம் வந்து இது நம்ம எந்த பக்கம் எப்பவுமே லெஃப்டில் மட்டும் வரணும்னு நினைக்காதீங்க, ரைட்லேயே வரும். அதனால நம்ம பார்த்து ஜாக்கிரதையாக தள்ளணும். அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு பிடிக்கணும். இது இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக விளையாடுங்க, அவுட் ஆகிடாதீங்க. திருப்பி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லெஃப்டில் வரணும், பார்த்து எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து தள்ளுங்க. இப்போ ரைட்டில் வருது. எப்பவும் பார்த்து தள்ளுங்க, எல்லாம் அவுட் ஆகிடுவீங்க. இப்போ லெஃப்டில் இருந்தாலும் லெஃப்ட் சைடில் தள்ளுங்க, இப்போ ரைட்டில் இருந்தாலும் ரைட் சைடில் தள்ளுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து பார்த்து தள்ளுங்க.